ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாருமே யோசிச்சுட்டு நீ புது ஹெடிகோட வரேன்னு சொல்லி வாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெடிகோட நான் உங்களை இன்றைக்கி மீட் பண்ணுறேன். என்னடான்னு பார்க்குறீங்களா, எப்படி நம்மளோட கம்ப்யூட்டரை லோட்ல இருந்து குறைக்கலாம்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது, நிறைய மெயில்ஸ் எனக்கு வந்துருந்தது. இது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாக அவங்க டெஸ்டில் அவர் கேட்டிருந்தாங்க. அதனாடி தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹெடிங்கை கொண்டு வந்தேன். எப்படி நாம் கம்ப்யூட்டரில் இருக்கிற லோடை குறைக்கலாம், அதாவது நாம் யூஸ் பண்ணுற பென்ட்ரைவை வச்சுக்கிட்டே வந்துட்டு நாம நம்ம மெஷினை ஸ்பீடாக போகிறோம், அதுதான் இன்றைக்கு நம்ம வீடியோவில் இருக்குது. நீங்கள் இந்த சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கிட்ட அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி அந்த பென்ட்ரைவை ரேமாக மாற்றுறதுங்கிற பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அதாவது வந்துட்டு இப்போ நான் பென்ட்ரைவை நான் இன்புட் பண்ணிக்கிறேன். அந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்பி ட்ரைவ் ஜிஎன் இருக்கும், அல்லது உங்களோட மெஷினில் வந்து ரிமூவபிள் டிஸ்கன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு என் 4 GB ரேம் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது, 8 GB ரேமில், சாரி 8 GB பென்ட்ரைவில். ஸோ நான் வந்துட்டு இதை முதல் ஃபார்மட் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து இதை முதல் ஃபுல் கிளியர் பண்ணி ஃபார்மட் பண்ணி ஃப்ரீ ஆக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த செட்டிங்ஸை பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஃபார்மட் பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுத்து ஓகே ரைஸ் ஆகி கொண்டிருக்கி, ஓகே ஃபார்மட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8 GB பென்ட்ரைவ் வந்துட்டு ஃபுல் கிளியராக இருக்குது, 0% ஃபுல் கிளியராக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு இதுக்கு பிறகு வந்துட்டு நான் செட்டிங்கை இலகுவாக செய்து கொள்ள முடியும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் செய்வோம், அதாவது வந்து அந்த செட்டிங்கை பண்ணுவோம், எப்படி ரேமு கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்பீடாக ஒர்க் பண்ண வைக்கலாம் பென்ட்ரைவுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்கொள்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னு சொல்லி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனரல் டூல்ஸ் ஹார்ட்வேர் ஷேரிங் ரெடி டு பூஸ்ட்னு சொல்லி இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அது வந்துட்டு செக் பண்ணுது, ப்ளீஸ் வெயிட் வைல் ரெடி டு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படி ஒரு நியூஸ் போட்டிங்களா, நீங்கள் வாசிச்சு பார்த்து கொடுங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க போட்டிருக்காங்க ஸ்பீட் அப் யுவர் சிஸ்டம் by utilizing the available space on this device and order to do not this device and say do not use this device and already irukku. So நாம அதோட செட்டிங்ஸ் மாத்தணும், வந்து யூஸ் திஸ் டிவைஸ் நான் கிளிக் பண்ணி கொள்றேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்துட்டு அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத நீங்கள் 2 GB ஆகிக்கட்டும் அல்லது 3 GBக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் உங்களோட விருப்பம். ஸோ நான் அதுக்கப்புறம் அப்ளை டு ஓகே கொடுத்து கொள்றேன். இப்போ வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என் அந்த ஸ்பேஸ் வந்து 3 GBக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 4 GB நான் கொடுத்துருந்தது 4 GBக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது, 53% ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம் வந்துட்டு மற்ற டிவைசஸ்களையும் அப்படி பண்ணலாமா, அல்லது லோக்கல் சி அரிக்கட்டும் டி அரிக்கட்டும் இ அரிக்கட்டும் அதில் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அதில் எக்காரணம் கொண்டும் பண்ண இயலாது. அதில் செக்யூரிட்டி ஷேரிங் ஹார்ட்வேர் டூல்ஸ் அண்ட் இருக்கிறதோ தவிர எக்காரணம் கொண்டும் அந்த ரெடி டு பூஸ்ட்னு சொல்லிய ஆப்ஷனே அதில் இல்லை. ஸோ நம்ம இதில் தான் பண்ணணும். மற்றது என்ன உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்றிக்கலாம், இதை வந்துட்டு இதில் பாருங்கள் இப்போ வந்துட்டு ரெடி டு பூஸ்ட்னு சொல்லி ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. அடுத்து வந்துட்டு இது எக்காரணம் கொண்டும் நீங்கள் தயவு செய்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடாதீங்க. இதுக்கு முதல்ல ஒரு செட்டிங் பண்ணணும், அதாவது நம்ம ஆல்ரெடி செய்தது போலேயே ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி பூஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம பழைய செட்டிங்ஸ் இருந்ததை போலே ஆல்ரெடி இருந்ததை போலேயே டூ நாட் யூஸ் திஸ் டிவைஸை கொடுத்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் அப்ளேட் ஓகே கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடம் ஃபுல்லாக, அதாவது ஃபுல் ஃப்ரீ ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃபுல் ஃப்ரீயாக 0% இருக்கும். ஸோ நாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பென்ட்ரைவை எஜெக்டை கொடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியே மெஷின் வந்து நார்மலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். உங்களோட மனசில் ஒரு டவுட் இருக்கும், அப்படி உங்கள்கிட்ட டவுட் இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குரிய ரிப்ளை நான் உங்களுக்கு பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போல பல வீடியோஸ்களை நான் உங்களுக்கு வேண்டிய அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். கம்ப்யூட்டர்ல இருக்கிற நிறைய ட்ரபிள்ஸுகள், உங்களுக்கு வர டவுட்ஸுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க கட்டாயமா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இன்னும் பல வீடியோஸ்களை போடுறதுக்கு மோட்டிவேட் ஆகையும்.